போல நம்ம SBI clerk வந்து எப்படி crack பண்ண போறோம், அதுக்கான preparation strategy, study planner, time table எப்படினாலும் வச்சுக்கலாம். ஏதோ ஒன்று இந்த வீடியோ வந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும், உங்களை எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு கான்ஃபிடன்ட் கிடைக்கும். ஸோ வீடியோஸ் போயிடலாமா, போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. வெல்கம் டு நம்ம சேனல், நம்ம உங்கள் கணேஷ். சரி, நம்ம வீடியோஸ் போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட ஆப்டி கோர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ், கண்டிப்பாக உங்களுக்கு எஸ்பிஐக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் எக்கச்சக்கமான வீடியோஸ் வந்து இருக்குது. ஆப்டிலாம் நீங்கள் எல்லா டாபிக்ஸுமே நான் கவர் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு ஸ்பீட் ட்ரிக்ஸ், ஃபார்முலா மெத்தட், ஷார்ட்கட்ஸ் எல்லாமே நீங்கள் எல்லா டாபிக்ஸுமே கிடைக்கும். முக்கியமாக ப்ராஜெக்ட் கேர் வந்து உங்களுக்கு நிறையா எஸ்பிஐ கிளர்க் லெவல் டிஐபிஓ மெயின்ஸ் லெவல் டிஏமே இருக்குது, கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்த்தாக இருக்கும். ஸோ கீழே போய் ஒரு கூப்பன் கோட் இருக்கும், அந்த கூப்பன் கோடை வந்து யூஸ் பண்ணி என்ன ஆஃபர் அந்த டேல இருக்கோ செக் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி ஆஃபர் இருக்குது, பட் இந்த வீடியோ நீங்கள் 4 நாள் கழிச்சு பார்க்குறீங்க அப்படின்னா ஆஃபர் இல்லாமல் கூட இருக்கலாம். பட் எப்பவுமே அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் இருக்கும், ஆஃபர் இருக்குது இல்லை. ஸோ நீங்கள் வாங்கிக்கோங்க, கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சொல்கிறதுக்கு முன்னாடி இன்னும் சொல்ல மறந்துக்கிறேன், ஒரு 1 வீக்காகவே நான் லைவ் 1 வீக்காக 10 டேஸாகவே லைவ் வந்திருக்க மாட்டேன். அதுக்கு மெயின் ரீசன் வந்து எனக்கு ஷோல்டர் இந்த இடத்துல வந்து பெயின் இருக்குது, எப்படி இன்ஜுரி ஆச்சுன்னே தெரில. அவங்க சொன்னாங்க நீங்கள் லாங் டைமாக கிளாஸ் எழுதுறதுனால கூட இன்ஜுரி ஆகிருக்கலாம், தூக்கத்தில் இன்ஜுரி ஆகிருக்கலாம், நான் ஜிம்மில் ஏதாச்சும் இன்ஜுரி ஆகிருக்கலாம் அப்படின்னு எக்ஸ்ரே எடுத்து பார்த்தப்போ சொன்னாங்க. ஸோ இந்த இடத்துல தூக்குறப்ப கை பெயினாக இருக்குது. ஸோ அதனால தான் ஒரு 10 டேஸ் வந்து கிளாஸ் எதுவும் எடுக்காமல் ரெஸ்ட் விட்டுருந்தேன். ஸோ மண்டேலேருந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். பிகாஸ் ஒன்லி தெரியும் நான் பிஓ மெயின்ஸ் முன்னாடிலாம் ஒரு நான் அப்பப்போ எடுக்காட்டினா கூட வந்தப்பெல்லாம் 4 ஹவர்ஸ் மினிமம் 5 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸில் எடுத்துருந்தேன். ஸோ அதனால் ஒரு இதுக்கு மேலே நல்லா தூக்க முடியல. ஸோ மண்டேலேருந்து உங்களுக்கு 12:15 வந்து கிளாஸஸ் இருக்கும், அதனால் திருப்பி நான் 1 ஹவர் செஷன் 1 ஹவர் செஷன் கொடுக்க போகிறேன். ஸோ 12:15 வந்து உங்களுக்கு டுமில் டுமில் செஷன் வேணுமா, இல்லை எஸ்பிஐபிஓ மெயின்ஸ் கான்செஷன் வேணுமா, கேடன்ஸ் செஷன் வேணுமா, என்ன செஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இதுக்கு அதிகமாக கமெண்ட்ஸ் இருந்தால் நான் கொடுக்க ஆரம்பிச்சிடறேன். ஸோ மண்டேலேருந்து உங்களுக்கு செஷன் வந்துடும். ஓகே, சரி. உங்களுக்கு சிலபஸ் உங்களுக்கு தெரியும், ஃப்ரெஷர்ஸ் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எப்பவுமே இதுக்கு வந்து நோ செக்ஷனல் கட் ஆஃப். ஸோ ப்ரிலிம்ஸ்க்கு வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் ரீசனிங் பாயிண்ட்ஸ் தான், 20 மினிட்ஸ் 1 ஹவர். அதே மாதிரி உங்களுக்கு மெயின்ஸ் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபினான்ஸ்லாம் 50 questions 50 marks, 35 minutes, இது வந்து பிரச்சனை இல்லை, டைம் இருக்கும். ஸோ இங்கிலீஷ் வந்து 40 questions 40 marks, தென் கான்ஸ் 50 questions 50 marks, தென் ரீசனிங் வந்து 50 questions 60 marks. ஸோ முக்கியமான விஷயம் எஸ்பிஐ கிளர்க் எக்ஸாம்ஸ், இந்த எக்ஸாம் எஸ்பிஐ டூ ஆகும் சரி, கிளர்க் ஆகும் சரி. ஸோ உங்களுக்கு வந்து கட் ஆஃப் வந்து கிடையாது. ஸோ நோ செக்ஷனல் கட் ஆஃப். ஓகே, ஸோ எக்ஸ்பயர்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா January 5 வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும் ப்ரிலிம்ஸ்க்கு, அதே மாதிரி மெயின்ஸ்க்கு வந்து February 18. ஸோ அப்போ உங்களுக்கு January 5 அப்படின்னா இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கப்ப 17th ஃப்ரைடே. ஸோ ரொம்பவே கம்மியான நாள் தான் இருக்குது. ஸோ எங்கிட்ட ஒரு 45 டேஸ் மேலே வச்சுக்கலாம் அங்கே. ஓகேவா, ஸோ கம்மியான நாள் தான். ஸோ அசால்ட்டாக இருந்துடாதீங்க, பிகாஸ் இங்கே ஒரு 13 டிசம்பர் 1 30 அங்கிட்டு வந்து 5 நாள். ஸோ January 5 வந்து ஷாராக எக்ஸாம் நடக்கும். ஸோ நமக்கு வந்த இன்ஃபர்மேஷன் படி January 5 வந்து உங்களுக்கு ப்ரிலிம்ஸ், 5, 6, 7 மெயின்ஸ் வந்து February 18. ஸோ இவ்வளோ நாள் தான் உங்களுக்கு இருக்குது, 13 இங்கே 31 அங்கே 5. ஓகே, ஸோ ஒரு பிளாங்காக வந்து நமக்கு ஒரு 45 டேஸ் மினிமம் வச்சுக்கலாம். ஸோ 45 டேஸ் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸோ அதுக்கப்புறம் மெயின்ஸுக்கு வந்து அங்கேருந்து ஒரு 40 நாள் இருக்கும். ஸோ 43 நாள் இருக்கும். ஸோ அப்போ மெயின்ஸுக்கு வந்து நமக்கு வந்து ஒரு 85 டேஸ் இருக்குது, ப்ரிலிம்ஸ்க்கு வந்து நமக்கு வந்து 45 டேஸ் இருக்குது. ஸோ இதில் எல்லாருமே வந்து பண்ணுற தப்பு என்ன அப்படின்னா, இந்த 45 டேஸ்க்குமே வந்து நீங்கள் ப்ரிலிம்ஸ்க்கு மட்டுமே படிச்சுக்கிட்டு இருப்பீங்க, அதாவது நீங்கள் மெயின்ஸ் லெவலில் கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க மாட்டீங்க, ஜஸ்ட்டு வந்து ப்ரிலிம்ஸ்க்கு மட்டுமே படிச்சுக்கிட்டு இருப்பீங்க, ப்ரிலிம்ஸோட மார்க் மட்டுமே எடுப்பீங்க. ஸோ அந்த தப்பை வந்து பண்ணாதீங்க, ஏன்னா தப்பை பண்ணாதீங்க. ஸோ ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸுக்குமே நீங்கள் ஈக்குவல் ப்ரியாரிட்டிஸ் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ப்ரிப்பரேஷன்ஸோட ஷெட்யூல் எப்படி இருக்கும் அப்படின்னா, டைமிங் ப்ரிலிம்ஸ்க்கு வந்து நீங்கள் ஸோ நீங்கள் இப்போ தான் எக்ஸாம்ஸ் போகிறீங்க அப்படின்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃப்ரெஷர்ஸ் ஃபஸ்ட் டைம் எழுதுறீங்கன்னா கூட நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு ப்ரிலிம் ஃப்ரெஷர் சொல்கிறேன், இப்போ ஃபஸ்ட் டைம் நான் எக்ஸாம் எழுதுறேன், ஒரு 3 மந்த்ஸாக தான் நான் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா, ஸோ ப்ரிலிம்ஸ்க்கு வந்து 3 ஹவர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா மெயின்ஸுக்கு வந்து ஒரு 3 ஹவர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுங்க ஃபார் ஃப்ரெஷர்ஸ். இதே நான் வந்து ஆல்ரெடி நான் நிறையா ப்ரிலிம்ஸ் தான் எழுதிட்டேன் கனீஷ் ப்ரோ, நான் எப்படி டைம் ஒதுக்குறேன் அப்படின்னா, ஸோ ப்ரிலிம்ஸ்க்கு வந்து ஒரு
2 hours, mains வந்து ஒரு 4 hours படிங்க. ஓகே, அப்படி போகப்போ வந்து கம்மி பண்ணிடுங்க. ஸ்டார்டிங் ஒரு 2 hours போடுறீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு 2 weeks்க்கு அப்புறம், புரியுதா, 2 weeks்க்கு அப்புறம் ப்ரிலிம்ஸ் வந்து ஒரே ஒரு மாக் டெஸ்ட் மட்டும் எடுங்க போதும். அதுக்கப்புறம் மெயின்ஸ்க்கே 5 hours எஃபர்ட் போடுங்க. பிகாஸ் நான் சொன்ன மாதிரி நீங்கள் எக்ஸாம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் படிச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் எக்ஸாம்ஸ் கிராக் பண்ணுறது கஷ்டமாயிரும். இப்போ இருந்தே பிகாஸ் நான் சொன்ன மாதிரி ப்ரிலிம்ஸ்க்கு வந்து உங்களுக்கு ஒரு 45 days இருக்கு. ஸோ இந்த 45 days வந்து நீ ப்ரிலிம்ஸே படிக்கக்கூடாது, ரைட்டா? ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த ரேஷியோவில் டைமை ஸ்பிட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் கண்டிப்பாக 2 hours வந்து ஒரு மார்க் எடுக்கலாம். செக்ஷனல் வைஸ் நீங்கள் செக்ஷனல் டெஸ்ட் மாதிரி எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணலாம், இல்லை டாபிக் டெஸ்ட் மாதிரி எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ உங்கள் கையில் என்ன ஆப் வச்சுருக்கீங்களோ, என்ன டெஸ்ட் பேக்கேஜ் வச்சுருக்கீங்களோ அதில் தான் டெஸ்ட் எடுத்து பாருங்கள். ஓகே, நான் சொன்ன மாதிரி உங்கள் ப்ராக்டிஸ் எப்படி நாள் இருக்கலாம், ஆனால் ஏதோ ஒன்று பண்ணணும். டெய்லியுமே வந்து நான் ஷெடியூல் போட்டு கொடுக்கல, ஏன்னா அதெல்லாம் நீங்கள் பண்ண மாட்டேங்கிற நானும் போட்டு கொடுத்து ரிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த ஒரு மணி நேரம் அதை படிக்கணும், இந்த ஒரு மணி நேரம் படிக்கணும் அப்படின்னா செட் ஆக மாட்டேங்குது. ஸோ அதனால் ஏதோ ஒன்று நீங்கள் பண்ணணும், பட் எல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களோட ப்ராக்டிஸ் வந்து 6 hours இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் ஒரு நாள் வந்து மாக் டெஸ்ட் எடுத்தாலும் சரி, பிகாஸ் நீங்கள் எக்ஸாம் இப்போ 85 நாள் இருக்கப்ப நமக்கு வந்து இப்போ ஒரு வெறி வராது, ஒரு அசால்ட்டாக தான் படிப்பீங்க. எக்ஸாம் வரப்போ வந்து அந்த கடைசி ஒரு வாரம் வந்து டெய்லியுமே ஒரு மாக் டெஸ்ட் எடுக்கிற ப்ராக்டிஸ் வச்சுக்கோங்க. மெயின்ஸ் எப்பவுமே அதே மாதிரி தான். இப்போதைக்கு வந்து ஏதோ ஒன்று 6 hours படிக்கணும், ஆனால் அந்த படிக்கிற டைமில் வந்து ஏதோ ஒன்று பண்ணணும். அது நீங்கள் எய்தர் மாக் டெஸ்ட் எடுத்தாலும் சரி, செக்ஷனல் டெஸ்ட் எடுத்தாலும் சரி, டாபிக் வைஸ் டெஸ்ட் எடுத்தாலும் சரி, ஆர் எல்ஸ் நான் வந்து இன்னைக்கு 5 மணி நேரம் நான் மெயின்ஸ் படிக்கிறேன் அப்படின்னா அதில் வந்து நீங்கள் கம்பல்சரி இதை நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். ஸோ மெயின்ஸ் படிக்கிறேன் அப்படின்னா அது நீங்கள் 2 hours வந்து நான் ஆப்டிக்கு ஒதுக்கணும். ஸோ 5 hours நான் மெயின்ஸ் படிக்கிறேன், ஸோ 2 hours ஆப்டி, 2 hours ரீசனிங், கண்டிப்பாக 1 hour வந்து இங்கிலீஷ், அதுக்கப்புறம் வந்து ஒரு 1 hour கரண்ட் அஃபேர்ஸோட ரிவிஷன். 6 hoursன்னு சொல்லக்கூடாது. ஸோ இதை கம்மி பண்ணிக்கோங்க. நான் ஒரு ஸ்பிட்டாக போடுகிறேன். ஸோ நாளுக்குமே நீங்கள் ஈக்குவல் ப்ராக்டிஸ் கொடுக்கணும், ஒரு சிலர் மட்டும் படிக்கக்கூடாது, புரியுதா? ஸோ அந்த 2 hoursலையுமே மெயின்ஸ் லெவலில் உங்களுக்கு உங்களுக்கே தெரியும் மெயின்ஸ் லெவல் வந்து நமக்கு எதில் அடி ஆகிறோம், டிஐயில் அடி ஆகிறோம். நம்ம ரீசனிங்கில் பெரிய எக்ஸ்பர்ட் புலி நினச்சிருப்போம், ஆனால் கடந்த எக்ஸாம்ஸில் வந்து நீங்கள் ரீசனிங்கில் பஸ்ஸில் அண்டு சிட்டிங்கே டச் பண்ண முடியாத இருக்கும். ஸோ அப்போ அந்த மெயின்ஸ் படிக்கிறப்ப ஒரு 4 டெய்லியுமே வந்து ஒரு 4 DI வந்து மெயின்ஸ் லெவலில் ப்ராக்டிஸ் பண்ணணும், புரியுதா? ஸோ நம்ம ப்ரிப்பரேஷன்ஸ் இப்படி தான் இருக்கணும். 4 DI வந்து மெயின்ஸ் லெவல் ப்ராக்டிஸ் பண்ணணும், அதே மாதிரி 4 பஸ்ஸில் அண்டு சீட்டிங் வந்து மெயின்ஸ் லெவல் டெய்லியுமே தான் நீங்கள் பண்ணணும். பண்ணி பார்த்து கண்டிப்பாக உங்களால் எக்ஸாம் கிராக் பண்ண முடியும். ஸோ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. ஸோ பஸ்ஸில் அண்டு சீட்டிங் ஓகே. ஸோ அடுத்து வந்து கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ உங்களுக்கே தெரியும் இப்போ ஃபெப்ரவரி எக்ஸாம்ஸ் எழுதுறீங்கன்னா அங்கேருந்து ஒரு 4 monthsோட கரண்ட் அஃபேர்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸாமில் கேட்பாங்க, ரைட்டா? ஸோ அப்போ நீங்களே குறிச்சிக்கோங்க, இந்த மந்த் இன்னைக்கு இந்த டேல வந்து இந்த கரண்ட் அஃபேர்ஸ் பண்ண போகிறேன், இந்த வீக்கில் வந்து இந்த மந்தோட இதை முடிக்க போகிறேன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஷெடியூல் மாதிரி போட்டுக்கோங்க. அதை நான் போடலை, நீங்களே வந்து போட்டுக்கோங்க. ஓகேவா? உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த 1 hour வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி இந்த மந்தோட கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறேன், 6 weekly கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறேன் அப்படின்னா அதையும் டெஸ்ட்டு போட்டு பார்த்துருக்கேன். நிறைய பேர் படிச்சுக்கிட்டே இருப்பீங்க, இப்போ டெஸ்ட்டு போட்டு பார்க்க மாட்டீங்க. ஸோ உங்களுக்கு எந்த சைட் பிடிக்கோ அங்கே வந்து டெஸ்ட்டு போட்டு பாருங்க. ஓகே, ஸோ அடுத்து அதே மாதிரி ஒரு நாள் வந்து நீங்க டிஐ ப்ராக்டிஸ் பண்றீங்க, வேக ஆகும் பிகாஸ் உங்களுக்கு 85 நாள் டைம் இருக்கு இல்லையா. ஸோ அடுத்த நாள் வந்து டிஐ பண்றதுக்கு உங்களுக்கு வேக ஆகுது அப்படின்னா கான்ஸ்ல வந்து நான் சொல்ற மாதிரி டேட்டா சபிஷியன்சி, குவான்டிட்டி பேஸ்ட் கொஸ்டின், அர்த்தமெட்டிக் ப்ராப்ளம்ஸ், மெயின்ஸ் லெவல் கொஸ்டின், இந்த மாதிரி போட்டுட்டே வாங்க. ஓகேவா? ஸோ அதே ஒரு நாள் அடுத்த நாள் டிஐ. ஸோ இந்த மாதிரி சுவிட்ச் ஓவர் பண்ணி உங்க ப்ராக்டிஸ்ல வந்து ஆட் பண்ணிக்கோங்க. தென்னா புரியுதா? ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம வீடியோ செஷன்ஸ். ஸோ நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு எனக்கு கொஞ்சம் ஷோல்டர்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறதுனால இப்போ அடுத்து நான் 1 hour செஷன் வந்து கொடுக்குறேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறையா வீடியோஸ் இருக்குது, அதையுமே பாருங்கள். அது மாதிரி ப்ராஜெக்ட் கே மெயின்ஸ் லெவலில் எக்கச்சக்க வீடியோஸ் இருக்கும். இப்போ நான் எஸ்பிஐ கிளர்க், எஸ்பிஐ பி 85 நாள் இருக்கு இல்லையா, இன்னும் நான் வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கேன், அதுவுமே உங்களை அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு புரியுதா? ஆல்ரெடி நம்ம இந்த A2Z கோர்ஸில் நிறையா வீடியோஸ் இருக்குது, ப்ராஜெக்ட் கேலையுமே எக்கச்சக்க மெயின்ஸ் லெவல் டிஏ இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு 85 நாள் இருக்குது அப்படின்னா எஸ்பிஐபிஓக்குலாம் உங்களுக்கு எஸ்பிஐ கிளர்க், எஸ்பிஐபிஓ லெவலில் இன்னும் நான் ப்ராஜெக்ட் கேல் வந்து டிஏ வந்து ஆட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ அதுவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது போக வந்து இந்த 85 days உங்களுக்கு நிறையா எஸ்பிஐ கிளர்க் லெவல், மெயின்ஸ் லெவல் மேராத்தானுமே பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நம்ம வீடியோஸுமே நீங்கள் ஃப்ரீ டைமில் வந்து பார்க்க ஆரம்பிங்க. பட் உங்கள் ப்ராக்டிஸ் வந்து உங்களுக்கு 70% இருக்கணும். ஸோ 30% வந்து உங்கள் வீடியோஸ் பண்ணலாம், புரியுதா?
வீடியோஸே பார்த்துட்டு கூடாது. ஸோ எப்பவுமே இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. வேற எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா வீடியோவில் கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்க. ஸோ தேங்க்ஸ் மக்களே, பை பை. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி என்ன செஷன் வேணும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்க.